அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உணர்ந்தவர்களாக நுழைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எந்த ஒருவரையும் அல்லாஹு தஆலா நரகத்திலே தள்ள மாட்டான் எதுவரை அவர் தன் விஷயத்திலே நான் நரகத்துக்குத்தான் தகுதியானவன் என்று உணர்கிறாரோ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். வமா கான ரப்புக பிழல்லாமில் இபாத், உங்களுடைய இறைவன் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த விதத்திலும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வலா யுஸ்லமூன நகீரா. நக்கீர் என்று சொன்னால் பேரீத்தம் பழத்தினுடைய, பேரீத்தம் கொட்டையில் இருக்கக்கூடிய, பேரீத்தம் கொட்டைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய வெள்ளை நிற தோலுக்கு நக்கீர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த தோளுடைய அளவுக்கு கூட உங்களுக்கு அநீதி கிடையாது. அல்லாஹ் எந்த விதத்திலும் அல்லாஹு தஆலா அநீதி செய்ய மாட்டான். இன்னஹா இன்தகு ஹஸனதன் யுதாஇஃபுஹா, ஒரு நன்மையை செய்து வாருங்கள் உங்களுக்கு நான் பன்மடங்காக ஆக்கி தருகிறேன். ஒரு தீமை என்று சொன்னால் அந்த தீமைக்கு ஒரு தீமைதான், ஒரே ஒரு தீமைதான் தண்டனை. தீமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரட்டிப்பாக்குவது கிடையாது. ஆனால் நன்மையாக இருந்தால் அந்த நன்மையை அல்லாஹ் இரட்டிப்பாக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, ஒரு மனிதன் பாவத்தை எண்ணும் போது மலக்குகள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மனிதன் பாவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான், நாங்கள் என்ன செய்ய? அல்லாஹ் சொல்வான், எழுதாதீர்கள், எழுதாதீர்கள், விட்டுவிடுங்கள், அவன் தௌபா செய்யலாம், அவன் அந்த பாவத்தை மனதிலே எண்ணிதான் இருக்கிறான், செய்யவில்லையே ஏன் எழுத துடிக்கின்றீர்கள் என்பதாக மலக்குகளை தடுத்து விடுவார். அடுத்ததாக அந்த மலக்கு அந்த மனிதன் பாவத்தை எண்ணியதற்கு பிறகு அதை செய்து விடுவான். மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் பாவத்தை செய்து விட்டான் எழுதட்டுமா என்பதாக. அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்வான், அன்பிரு, அவகாசம் கொடுங்கள், அவன் ஒருவேளை மாலை வருவதற்குள்ளாக தௌபா செய்யலாம், இரவிலே செய்திருந்தால் காலை விடுவதற்கு முன்பதாக அவன் தௌபா செய்து விடலாம், எனவே தாமதியுங்கள் என்பதாக. அல்லாஹு அக்பர். அந்த மாலை பகலிலே செய்தவன் மாலை நேரத்திற்குள் தௌபா செய்துவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை எழுதுவதற்கு பதிலாக தௌபாவுடைய நன்மையும் அல்லாஹ் எழுதுகின்றான், அந்த பாவத்திற்கு நன்மையை எழுதுகின்றான். எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்கள். இரவிலே பாவம் செய்தவன் காலை விடுவதற்குள் அவன் தௌபா கேட்டுவிட்டால் தௌபாவுடைய நன்மையும் எழுதப்படுகிறது, அவன் பாவத்தை குற்றம் செய்தான் அல்லவா அந்த குற்றத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி எழுதி விடுகின்றான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹ் நம்முடைய இதே சமயத்தில் ஒரு மனிதன் நன்மையை செய்துவிட்டால், நன்மையை எண்ணிவிட்டால் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு நன்மை செய்ததாக எழுதிவிடுங்க. மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபல ஃஜ்ருஹா, ஒரு நன்மையை செய்வேன் என்று நீங்கள் எண்ணிவிட்டால் போதும், ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வேன், ஒரு முடியாத ஒருவரை படிக்க வைப்பேன், ஒரு கைம்பெண்ணுக்கு உதவி செய்வேன், ஒரு பள்ளிவாசலுக்கு தர்மம் செய்வேன், ஒரு அனாதை இல்லத்திற்கு தர்மம் செய்வேன், ஒருவருக்கு வழிகாட்டுவேன், நல்ல வார்த்தைகளை பேசுவேன், தொழுவேன், நோன்பு நோற்பேன், ஜகாத்து கொடுப்பேன், ஹஜ். இப்படி நல்ல அமல்களை எப்படி நீங்கள் எண்ணுகின்றீர்களோ உங்களுடைய எண்ணத்திற்கு அங்கே நன்மைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வருவதற்குள்ளதாக 500 விதமான நல்ல எண்ணங்களை அவன் மனதிலே செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு பள்ளி வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வருவது என்பது ஒரு சிறிய அமலாக நமக்கு தெரிகிறது. வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வருவதே மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம். ஒவ்வொரு 8 பகரமாக அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான், ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான், ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இதற்கு மேலாக நல்ல எண்ணங்களை எண்ணியவனாக அவன் வந்தால், உதாரணத்திற்கு யாராவது கண் தெரியாதவர் வந்தால் அவருக்கு நான் வழிகாட்டுவேன், யாராவது ஏழை என்னிடத்திலே தர்மம் கேட்டால் நான் அவருக்கு தர்மம் கொடுப்பேன், யாராவது முஸ்லிமை சந்தித்தால் நான் அவருக்கு தன்னுடைய உள்ளத்திலே நினைக்க நினைக்க அவருடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்தின் நினைப்பிற்கு ஏற்ப அந்த நல்ல அமலை செய்ததற்குரிய கூலி அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வருவதற்குள்ளதாக 500 விதமான அமல்களை செய்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த எண்ணங்கள் உள்ளத்திலே இருந்தால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
யோசித்து பாருங்கள், இந்த பாவிகள் என்ன செய்வார்கள்? நாளை மறுமையிலே எங்களுடைய துன்பமே, நாங்களே எங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டோம், யாழ்லா நீ எங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை. பாலு ரப்பனா ரலபத்து அடைனா சுக்குவத்துனா, யாழ்லா எங்களுடைய துர்பாக்கியம், எங்களுடைய கெடுதிதான் எங்களை மிகைத்து விட்டது. ஓ குன்னா கோமன் வாழ்லீன், நாங்கள் வழி தவறியவர்களாக வாழ்ந்து விட்டோம். ரப்பனா ஹிருஜ்னா மின்ஹா, இறைவா ஒரு முறை எங்களை இந்த நரக நெருப்பை விட்டு வெளியாகி வெளியேற்றிவிடு. இன்னொழுதுனா ஃபைன்னா வாலி மூன், நாங்கள் மீண்டும் அந்த பாவங்களுக்கு செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம். அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம், இறைவா எங்களை நரக நெருப்பிலிருந்து வெளியே ஏற்றிவிடு என்பதாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், பொதுவாக கேட்பார்கள். அல்லாஹு தாலா எங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அங்கே பிரார்த்தனை செய்வதை விட்டு விட்டார்கள். அல்லாஹு தாலா சொல்வான், அல்லாஹ் நேரடியாக அவர்களிடத்தில் சொல்வான், சாவுங்கள், நரக நெருப்பிலே கேவலமடையுங்கள், ஒலா து கல்லிமூன், என்னிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். அல்லாஹ் நேரடியாக, இதற்கு பிறகு அவர்களுடைய கவலைகள் கைசேதங்கள் பன்மடங்காக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொர்க்கவாசிகளுடைய உயர்ந்த இன்பமாக, உயர்ந்த மகிழ்ச்சியாக அல்லாஹுவை பார்ப்பதை வைத்திருக்கிறானோ, நரகவாதிகளுடைய தண்டனைகளிலேயே மிக கொடிய தண்டனையாக அல்லாஹுவை பார்க்காமல் அவர்கள் தடுக்கப்படுவதை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒரு காபிருக்கு எப்போது உறுதியாகிவிடுமோ, என்னுடைய இறைவனை நான் பார்க்க முடியாது, அவனிடத்திலே முறையிட முடியாது, அவன் என்னுடைய முறையீட்டை கேட்க மாட்டான் என்பதாக அவர்களுக்கு முடிவாகிவிடுமோ, அவர்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் மிக அதிகமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா மீண்டும் சொல்லுகின்றான், இவர்கள் நரகத்தினுடைய காவலாளிகள் மலக்குகளிடத்திலே பேசுவார்கள். வக்கால் அல்லதீன ஃபின்னார், நரகத்திலே உள்ளவர்கள் லிஹஸனத் ஜஹன்னம், ஜஹன்னமுடைய காவலாளிகளிடத்திலே பேசுவார்கள். என்ன சொல்வார்கள்? உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அடையுங்கள், எங்களுடைய நிலைமைகளை பார்க்க சொல்லுங்கள், எங்களுடைய நிலைமைகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். மலக்குகளிடத்திலே சிபாரிசு தேடுவார்கள், உங்களது இறைவனிடத்திலே நீங்கள் பேசி எங்களது நிலைமைகளை பார்க்க சொல்லுங்கள். யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாளுடைய அளவுக்கு எங்களுடைய இந்த வேதனையை இலகுவாக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், எத்தனை நாளைக்கு? யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரே ஒரு நாளைக்கு இந்த வேதனையை இலகுவாக்கும்படி உங்களது இறைவனிடத்திலே நீங்கள் வேண்டுங்கள் என்பதாக மலக்குகளுக்கு சொல்வார்கள். அப்பொழுது மலக்குகள் கேட்பார்கள், காலு அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும், உங்களிடத்திலே உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வரவில்லையா? அவர்கள் சொல்வார்கள், காலு பலா, இல்லை, நரகத்தின் காவலாளிகளே வந்தார்கள், நாங்கள் தான் பொய்ப்பித்து விட்டோம். அப்போது மலக்குகள் சொல்வார்கள், காலு ஃபஜ்உ வமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபிதலால், இப்படியே நீங்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டே இருங்கள், கதறிக் கொண்டே இருங்கள், அழுது கொண்டே இருங்கள், உங்களுடைய எந்த அழைப்பும் செவியேற்கப்படாது, உங்களுடைய அழைப்பு வழிகேட்டில் தான் முடியும், அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவி சாய்க்க மாட்டான். மேலும் அவர்கள் அந்த நரகத்துடைய காவலாளிகளிடத்தில் கேட்பார்கள், வநாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக் கால இன்னக்கும் மாகிசூன், இந்த வேதனையினுடைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு அவர்கள் அந்த நரகத்தினுடைய காவலாளிகளின் தலைவராகிய மாலிக்கை அழைப்பார்கள். காவலாளிகளிடத்தெல்லாம் சொல்லி பார்த்து அவர்களிடத்திலிருந்து இந்த பதிலை கேட்டவுடனே நேரடியாக காவலாளிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மாலிக்கிடத்திலே சென்று சொல்வார்கள், மாலிக்கே உங்களது இறைவரிடத்திலே சொல்லுங்கள், எங்களை முடித்து விடும்படி, எங்களுடைய கதையை முடித்து விடும்படி, எங்களை சாவடித்து விடும்படி, எங்களை அழித்து விடும்படி சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், இந்த வேதனையை தாங்க முடியாமல் எவ்வளவு காலம் நாங்கள் இப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது, மாலிக்கே நீங்கள் சொல்லுங்கள், உங்களது இறைவனிடத்தில் அவன் எங்களை அழித்து விடட்டும், எங்களை அவன் இல்லாமல் ஆக்கிவிடட்டும் என்பதாக. அப்பொழுது அந்த மாலிக் சொல்வார் இறைவன் புறத்திலிருந்து, கால இன்னக்கும் மாகிசூன், கால இன்னக்கும் மாகிசூன், இல்லை, உங்களுக்கு இந்த நரகத்திலே அழிவு கிடையாது, உங்களுக்கு இந்த நரகத்திலே மௌத்து கிடையாது, இன்னக்கும் மாகிசூன், நீங்கள் நிரந்தரமாக நரகத்திலே தங்கிக் கொண்டிருப்பீர்கள்.
அந்த நேரத்திலே அவர்கள் கதறுவார்கள், கை கத்துவார்கள். ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், எப்படி அவர்களுடைய கதறல் சத்தம் இருக்கும் என்று சொன்னால், கழுதைகள் விரண்டு